ஓம் சாந்தி. ஷிபாபா நினைவிருக்கின்றதா? 24/2/2020. மீட்டே பச்சே, தும் போத் படே ஜௌஹரி ஹோ, துமே அவினாஷி ஜான் ரத்னோ ரூபி, ஜவஹராத் தேக்க சப்கோ சாகுகார் பனானாஹே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிக பெரிய ரத்ன வியாபாரியாக இருக்கிறீர்கள். நீங்கள் அழியாத ஞான ரத்னங்களை அனைவருக்கும் கொடுத்து அனைவரையும் செல்வந்தனாக ஆக்க வேண்டும். பிரஷ்ன, அப்படி ஜீவன் கோ ஹீரே ஜெய்சே பனானிலேயே கிஸ் பாத் கி போத் போத் சம்பால் சாகியே, தன்னுடைய வாழ்க்கையை வைரத்துக்கு சமமாக ஆக்குவதற்காக எந்த ஒரு விஷயத்தின் மீது மிக மிக பாதுகாப்பு என்பது இருக்க வேண்டும். பாபா பதில் சொல்கிறாங்க, சங்குகி, அதாவது நம்மளுடைய தொடர்பு, நம்ம எப்படி தொடர்பு இருக்குதோ அதன் அனுசாரமாக நம்மளுடைய ஸ்திதி என்பது உருவாகிறது. பச்சோங்கோ சங்கு உன்கா கர்ணா சாகியே ஜோ அச்சா பர்ஸ்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய நம்முடைய தொடர்பானது அப்படிப்பட்டவர்களிடம் இருக்க வேண்டும், யார் நன்றாக ஞானம் சொல்கிறார்களோ, அதாவது மழை பொழிகின்றார்களோ, அவர்களுடைய தொடர்பில் நாம் இருக்க வேண்டும். ஜோ பர்ஸ்தே நையே உன்கா சங்கு ரக்னேசே ஃபாய்தா ஹிக்யா. பாபா சொல்கிறாங்க, யார் மழை பொழியவில்லையோ, அதாவது ஞானம் கொடுக்கவில்லையோ, அவர்களுடைய தொடர்பில் வந்து என்ன பிரயோஜனம், என்ன பலன்? சங்குக்கா தோஷ் போத் லக்தாஹே. பாருங்கள், தொடர்பினுடைய அந்த நிலை என்பது ரொம்ப நிறைய பேருக்கு ஏற்படுது. கொய் கிஸ்கோ கிஸ்கே சங்கு செய் ஹிரே ஜெய்சா பஞ்சாத்தே, கொய் ஃபிர் கிஸ்கே சங்கு செய் டிக்கர் பஞ்சாத்தே. சில பாருங்கள், நல்லவர்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப நல்லவர்களாக ஆகுறாங்க, அதாவது வைரத்துக்கு சமமாக அவங்களுடைய வாழ்க்கையானது அமைகிறது. தொடர்பு சரியில்லை என்றால் அவர்கள் கண்ணுக்கு சமமாக ஆகிறார்கள், அதாவது பிரயோஜனம் இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஜோ ஞான்வான் ஓங்கே ஓ ஆப் சமான் ஜரூர் பனாயங்கே, யார் ஞானம் நிறைந்தவர்களோ அவர்கள் தனக்கு சமமாக மற்றவர்களையும் ஆக்குகிறார்கள். சங்குசை அப்படி சம்பால் ரக்கேங்கே. பாபா சொல்கிறாங்க, தொடர்பின் மீது ரொம்ப ரொம்ப நமக்கு பாதுகாப்பு என்பது இருக்க வேண்டும். எப்படி தொடர்பு இருக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை என்பது அமைகிறது. ஸ்ரீ பாபாக்கோ அமர்நாத் பி கேத்தேகே, ஸ்ரீ பாபாவை நாம் அமர்நாத் என்றும் அழைக்கின்றோம். வகம்கோ அமர் கஹானி சுனாரகேகே, அவர் நமக்கு அமர கதையை கூறிக்கொண்டிருக்கின்றார். வகாம் ஷரீர்மே ஹோத்தே பி அமர் ரகேங்கே, நாம் அங்கே ஷரீரத்தில் இருந்தாலும் அமரராக இருப்போம், அதாவது ஆரோக்கியமானவர்களாக அழியாதவர்களாக இருப்போம். அப்படி குஷிசே டைம் பர் ஷரீர் சோடேங்கே, தாம் விருப்பப்படி சந்தோஷமாக நாம் அங்கே ஷரீரத்தை விடுவோம். உன்கோ மிருத்திலோக் நகி கஹா ஜாதா, அந்த உலகத்தை மரண உலகம் என்று சொல்ல முடியாது. பாப் கேத்தேகே மே சிருஷ்டி மே ஆயாகுவாகும், இன்கே முகசே மே போல் ராகாகும், இன்கே ஆங்கோசே தும்கோ தேக் ராகாகும். பாபா கூறுகின்றார், நான் இந்த சிருஷ்டியில் வந்திருக்கின்றேன், நான் இவருடைய வாய் மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்றேன், இவருடைய கண்களால் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அகரே ஷரீர் நகோ தோ தே கைசே சக்குங்கா. பாபா சொல்கிறாங்க, இவருடைய சரீரத்தில் நான் வரவில்லை என்றால் எப்படி உங்களை நான் பார்ப்பேன், சந்திப்பேன்? பதித் துனியா மெஹி முஜே ஆனா படுத்தாகே, சொர்க்கமே தோ முஜே புலாத்தேஹி நகி. பாபா சொல்கிறாங்க, பதீதமான உலகத்தில் நான் வரவேண்டியிருக்குது, சொர்க்கத்தில் நீங்கள் என்ன அழைப்பதில்லை. புலாத்தே சங்கம் பர், என்னை கூட நீங்கள் எங்கே அழைக்கின்றீர்கள், சங்கம யுகத்தில் அழைக்கின்றீர்கள். அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம். ஃபஸ்ட் பாயிண்ட், பாப்பு ஜோ படாத்தேஹே உஸ்கா ரிட்டன் குல்குல் ஃபூல் பன்கர் திகானாகே, பாபா நமக்கு எந்த படிப்பை படிப்பிக்கின்றாரோ அதற்கு ரிட்டன் நாம் அழகான ரோஜா மலராக ஆகி காண்பிக்க வேண்டும். மெஹனத் கர்ணீஹிகே, நாம் அதற்கு முயற்சி செய்தே ஆக வேண்டும். கபிபி ஈஸ்வரி குல்கா நாம் பதனாம் நகி கர்ணாகே, ஜோ ஜான்வான் அவர் யோகிஹே உன்காகி சங்கு கர்ணா சாகியே. ஒரு பொழுதும் ஈஸ்வரிய குலத்திற்கு கெட்ட பெயரை நாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, அதாவது ஈஸ்வரிய குலத்தின் பெயரை நாம் கெடுக்க வேண்டாம். யார் ஞானம் நிறைந்தவர்களாகவும் யோகிகளாகவும் உள்ளார்களோ
அவர்களுடைய தொடர்பில் நாம் அவசியம் வர வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், மே பண்கா தியாகக்கர் நிரகங்காரி பண் ருஹானி சேவா கர்ணிகே. அதாவது நான் என்பதை தியாகம் செய்து விட்டுவிட்டு நீர் அகங்காரி ஆகி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இசைய அப்னா ஃபர்ஜ் சமஜினா ஹே, இந்த ஆன்மீக சேவையை எனது கடமை என்று புரிந்து செய்ய வேண்டும். அகங்காரமே நகியானாகே, பாபா சொல்கிறாங்க அகங்காரத்தில் நாம் ஒரு பொழுதும் வந்துவிடக்கூடாது. வரதானம், அப்னை ஃபிரிஷ்தே ஸ்வரூப் துவாரா சர்வகோ வர்ஷிக்க அதிகாரி திலானே வாலே ஆகர்ஷன் மூர்த்துபவ, தன்னுடைய ஃபிரிஷ்தா ஸ்வரூபத்தின் மூலமாக அனைவருக்கும் ஆஸ்தியின் அதிகாரத்தை நினைவுபடுத்தக்கூடிய, ஆகர்ஷனை செய்யக்கூடிய, கவர்ச்சிக்கக்கூடிய மூர்த்தி ஆகுங்கள். ஃபிரிஷ்தே ஸ்வரூப் கி ஐசி சம்கீலி ட்ரெஸ் தாரன் கரோ ஜோ தூர் தூர் தக் ஆத்மாவுக்கோ அப்னி தரஃப் ஆகர்ஷிக் கரே, அவர் சர்வக்கோ பிகாரி பண்ஸே சுடாவே வருஷேக்கே அதிகாரி பண்ணாதே. பாபா சொல்கிறாங்க நாம் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினுடைய அப்படிப்பட்ட பிரகாஷிக்கும் இந்த ஆடையை நாம் தரித்து கொண்டு தூர தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களையும் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் கேட்கும் நிலையிலிருந்து விடுவித்து, அதாவது பகவான்கிட்ட கேட்குறாங்களே அதை கூட இதை கூட கேட்குறாங்க, கேட்கக்கூடிய தன்மையிலிருந்து விடுவித்து ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக்கிவிடுங்கள். இஸ்கேலியே ஞான் மூர்த்து யாது மூர்த் அவர் சர்வ திவ்ய குன்மூர்த்து பன் உடுத்தி கலாமே ஸ்தித் ரேனேகா அபியாஸ் படாத்தே சொலோ. இப்படி நம்ம கேட்கும் நிலையிலிருந்து விடுவிப்பதற்காக ஞான மூர்த்தியாக ஆகி, நினைவின் மூர்த்தியாகி, அனைத்து தெய்வீக குணங்களின் மூர்த்தியாகி, பறக்கும் கலையினுடைய ஸ்திதியின் அனுபவத்தை நாம் அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். அப்போ தான் நம்ம இப்படிப்பட்ட சேவையை நம்ம செய்ய முடியும். ஆக்கி உடுத்தி கலாகி சர்வகோ சல்தே ஃபிர்தே ஃபிரிஷ்தாசோ தேவதா சொருக்கா சாஷாத்கார் கராயகி, தன்னுடைய பறக்கும் கலையே அனைத்து ஆத்மாக்களையும் நடந்தாலும் சுற்றினாலும் தன்னுடைய ஃபரிஷ்தாசோ தேவதா ஸ்வரூபத்தினுடைய காட்சியை நீங்கள் காண்பிக்க முடியும். எஹி விதாத்தா வரதாதா பன்கி ஸ்டேஜ்ஹே. பாபா சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தேவதா ஸ்வரூபத்தினுடைய காட்சியை காண்பித்தார் தான் விதாத்தா வரதாதா தன்மையினுடைய ஸ்டேஜ்னு சொல்கிறார். அதாவது விதியை மாற்றக்கூடிய மற்றும் வரத்தை வழங்கக்கூடிய வள்ளலினுடைய ஸ்டேஜ், எல்லாருக்கும் நம்ம வரம் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக நம்ம ஆக வேண்டும். ஸ்லோகன், அவரோக்கே மன்கே பாவுக்கோ ஜானேலியே சதா மண்மனாபோக்கிய ஸ்திதிமே ஸ்தித்ரஹோ. எப்பொழுது நாம் மண்மனாபவ என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றோமோ அப்பொழுது அனைவரின் மனதின் கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் சாந்தி.